ஹலோ குட்டீஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா, போன வாரம் நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஓகே, அப்போ நான் கேக்குறேன், நீங்க உங்களால முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். வாட் டு யூ வாண்ட்? ஐ வாண்ட் பென்சில். ஓகே, ஐ வாண்ட் பென்சில், எனக்கு பென்சில் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. டு யூ வாண்ட் மோர் பென்சில்? எனக்கு நிறைய பென்சில் வேணும். எனக்கு நிறைய பென்சில் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா, ஐ வாண்ட் மோர் பென்சில். சொல்லுங்க. ஐ வாண்ட் மோர் பென்சில். ஓகே, இந்தாங்க உங்களோட பென்சில். தேங்க்யூ. யூஆர் வெல்கம். டு யூ வாண்ட் ஆரஞ்ச் ஜூஸ்? நோ தேங்க்யூ. ஓகே, இந்த வாரம் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு தெரியுமா பாப்பாவுக்கு? சொல்லுங்கம்மா, நான் ரெடியாக இருக்கேன். Can you dance? Amma, can you dance na enna artham? Amma, can you dance appadina enna artham appadina neenga dance aaduvingala, ungalala dance aada mudiyuma appadina namba kelviya kekkuradhu da can you dance appdin sollum. Ippa papa dance aaduvingala? Aa, na super aaduven. Okay, appa na english la kekkuren, neenga badil அதுக்கு என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னா ஐ கேன் டான்ஸ் அப்படின்னு சொல்லணும். எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்னா ஐ கேனாட் டான்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ பாப்பாவுக்கு டான்ஸ் ஆட தெரியும்ல, அதனால நான் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல போறீங்க? ஐ கேன் டான்ஸ். ஓகே பாப்பா, கேன் யூ டான்ஸ்? ஐ கேன் டான்ஸ். ஓகே, உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியும்னா எங்கே ஆடி காட்டுங்க. சிங் சிங் சிங். ஓகே, ஐ அக்ரி. ஐ அக்ரினா என்னதுமா? ஐ அக்ரினா என்ன அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். ஆ, ஒத்துக்கிறேங்கிறதுக்கு ஐ அக்ரின்னு அழகாக இங்கிலீஷில் சொல்லுங்கள். ஐ அக்ரி. ஐ அக்ரி. வேர் இஸ் த பேர்? வேர் இஸ் த பேர்? பேர் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. வேர் இஸ் அப்படினா எங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். அம்மா அம்மா, நானும் ட்ரை பண்றேம்மா. ஆ, ட்ரை பண்ணுங்க. வேர் இஸ் மை பென்சில்? வெரி குட். வேர் இஸ் மை பென்சில்? என் பென்சில் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. தேர் இட் இஸ். மா, தேர் இட்ஸ்னா என்னதுமா? தேர் இட் இஸ் அப்படினா என்னன்னா அங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். தேர் இட் இஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அங்க இருக்கு. There it is. Look at the bear. Look at the bear. Look at the bear. Look at the bear அப்படினா bear பாருங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ மேல ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, மேல ஃபேன் ஓடிட்டு இருக்கிறத ஃபேனை பாருங்க அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா look at the fan அப்படினு சொல்லணும். நீங்க ட்ரை பண்றீங்களா இப்போ? ஓகே மா, look at the grandfather. இன்னொன்னு ட்ரை பண்ணுங்க. look at the grandmother. ஓகே, very good. Where is the doll? There it is. There it is.